ஓம் தத்புருஷாய வத்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, பொதுவாக ஒருவருக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து எந்த வயசில் ஜாதகம் எழுதணும் அல்லது எந்த வயசில் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா எந்த வயசில் ஜாதகம் பார்க்கணுங்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது, எத்தனை மாசத்தில் அதாவது எத்தனை வருஷம் கழிச்சு ஜாதகம் எழுதணுங்கிற அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது. இதில் நிறைய பேர் குழப்பமாக சொல்லிட்டு இருப்பாங்க, அது ஆண் குழந்தைக்கு வந்து 12 வருஷம் கழிச்சு தான் ஜாதகம் எழுதணும், 12 வயசு கழிச்சு தான் ஜாதகம் பார்க்கணும், பிறந்த குழந்தைக்கு வந்து இத்தனை வயசுக்குள்ளே தான் ஜாதகம் பார்க்கணும், அல்ல இத்தனை வயசு கழிச்சு தான் வந்து நமக்கு வந்து ஜாதகம் எழுதணும் அல்லது ஜாதகம் பார்க்கணுங்கிற ஒரு குழப்பம் வந்துகிட்டு இருக்கும். எந்த குழந்தையாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், குழந்தை பிறந்து 27 நாட்களுக்குள்ளேயே ஜாதகம் எழுதலாம். 10 வருஷம் 12 வருஷத்துக்கு ஜாதகம் எழுதக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு எந்த ஜாதகம் சொல்ல கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் என்ன நட்சத்திரம் வரும், எந்த மாதிரி யோகம் வரும், எந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்துகிட்ருக்கு, எந்த மாதிரியான யோகம் வந்து அம்மா அப்பாவுக்கு கிடைக்குங்கிற விஷயத்தை நிறைய பேர் முன்னாடியே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது குழந்தை பிறந்து 10 வருஷம் 12 வருஷத்துக்கு ஜாதகம் எழுதக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரம் சொல்ல கிடையாது. சாஸ்திர ரீதியாக ஒருவருக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு வந்து 27 நாள் கழித்து ஜாதகம் எழுதலாம், ஜாதகமும் பார்க்கலாம். இன்னும் ஒரு சில குழந்தைக்கு வந்து குழந்தை பிறந்து 3வது நாளிலேயே ஜாதகம் எழுதலாம், ஜாதகம் பார்க்கலாம். எதற்காக 27 நாட்கள் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நட்சத்திரம் மொத்தம் 27. அந்த 27 நட்சத்திரம், குழந்தை வந்து இன்றைக்கி வந்து அசுபதியில் பிறந்தது அப்படின்னு வைங்களே, இந்த அசுபதியில் பிறந்த குழந்தைக்கு வந்து 27வது நாள் வரும்பொழுது கண்டிப்பாக ரேவதி நட்சத்திரம் வந்துடும், அதாவது 27 நட்சத்திரம் முடிஞ்சிடும். அந்த 27 நட்சத்திரம் கடந்ததுக்கப்புறம் தாராளமாக ஜாதகம் எழுதலாம், ஜாதகம் பார்க்கலாங்கிறது பொதுவான விதி. இது ஒன்று. இது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் பொருந்தி வரும். இன்னொரு விஷயம், இப்போ 27 நாள் கழிச்சு ஜாதகம் எழுதுறேன் சார், அப்படி பார்க்குறோம் இல்லையா, அது எந்த நாளாக இருந்தாலும் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஜாதகம் எழுதி அந்த ஜாதகத்தை முதல் முதலாக பார்க்கும் பொழுது, முதல் முதலாக நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல நாளில் தான் கேட்கணுங்கிற விதி இருந்துகிட்டு இருக்குது, அல்லது முகூர்த்த நாளில் கேட்கணுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுக்கலாம். அதே மாதிரி முதல் முதல்ல பிறந்த குழந்தைக்கு வந்து இந்த ஜாதகம் கேட்கறது வந்து 6 மணிக்கு மேலே, அந்தி சாயக்கூடிய 6 மணிக்கு மேலே அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்கக்கூடாது, அதை கேட்கக்கூடாதுங்கிறது பொதுவான விதி. ஒரு குழந்தைக்கு முதல் முதலாக ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த நாள் வந்து ஆகாத நாளாக இருக்கக்கூடாது. ஆகாத நாட்கள் எப்படின்னா, அஷ்டமி, நவமி, அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை, பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை, பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 14 நாட்கள் தேய்பிறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாதுங்கிறது பொதுவான விஷயமா இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் ஒரு சில ஜோசியர் வந்து, இப்போ நாங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து சாமிகிட்ட வச்சு பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனை வச்சு பிரசன்னம் பார்த்து தான் அந்த குழந்தைக்கு, முதல் முதல்ல இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி வந்து வழக்கத்தை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி 6 மணிக்கு மேலே அந்தி சாயக்கூடிய சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் ஜாதகம் சொல்லுவது, ஜாதகம் கேட்கறது முதல் முதலாக குழந்தைக்கு வந்து ஆகாம வந்துட்டு இருக்கும். இதில் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து சாயங்காலம் ஜாதகம் பார்க்கக்கூடாதா, அப்போ எல்லோருமே காலை நேரத்தில் தான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்த குழந்தை முதல் முதலாக ஜாதகம் கேட்கறது மட்டும்தான் 6 மணிக்கு மேலே இருக்கக்கூடாது. முதல் முதலாக எங்காவது அளவுக்கு ஜாதகம் பார்த்துட்டு வைங்களே, அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தை வந்து எந்த நாளாக இருந்தாலும் கேட்கலாம். அது அஷ்டமியாக இருந்தாலும் சரி, நவமியாக இருந்தாலும் சரி, ஆகாத நாளாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, மாலை 6 மணிக்கு மேலே இருந்தாலும் சரி, இரவு 12 மணியாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு குழப்பம் வந்துடும், அப்போ 6 மணிக்கு மேலே ஜாதகம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து தேவையில்லாத தடுமாற்றத்தை ஏற்படுத்திக்காதீங்க. எந்த நேரமாக இருந்தாலும் ஜாதகம் பார்க்கலாம், ஆனால் முதல் முதலாக உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நல்ல நாளில் பார்க்கணும், சுப முகூர்த்த நாளில் பார்க்கணும், மாலை 6 மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் பார்க்கக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதே மாதிரி ஒரு முறை ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் அடுத்த முறை ஜாதகம் பார்க்கறது எந்த நாளாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும், எந்த திதியாக இருந்தாலும், எந்த கரணமாக இருந்தாலும் தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தை வந்து முழுமையாக கேட்கலாம், பார்த்துக்கலாங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இதே மாதிரி பிறந்த குழந்தைக்கு 27 நாள் கழிச்சு தான் எழுதணுமா, ஏன் 3வது நாளிலேயே பார்க்கக்கூடாதா, இல்லை பிறந்த அன்னைக்கே பார்க்கக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பாக 3வது நாள் பார்க்கலாம், அது வந்து தவறு கிடையாது. அதே மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நட்சத்திரம் சரியாக வருமா, பிரசவ தேதி வந்து மருத்துவர் கொடுத்துட்றாரு, அப்போ மருத்துவர் கொடுத்த அந்த தேதியில் குறிப்பிட்ட ஒரு 4-5 தேதி கொடுத்துருந்தாருவீங்களே, அந்த தேதிக்குள்ளே எந்த தேதி நல்லாயிருக்கும், அந்த தேதியில் வந்து நமக்கு குழந்தைய வந்து அறுவை சிகிச்சை பண்ணலாமா. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகப்பிரசவம் அப்படிங்கிறது தடுமாறிட்டு இருக்குது, அதனால் வந்து
பொதுவாகவே இந்த ஆபரேஷன் பண்ணி சிசேரியன் பண்ணி எடுக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சிசேரியன் பண்ணக்கூடிய தேதி அல்லது அந்த நேரம் எந்த தேதியில் பண்ணலாம் எந்த நேரத்தில் பண்ணலாங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் கேட்போம், கேட்கறதுக்காக ஆசைப்படுவோம். ஏன்னா யாராக இருந்தாலும் யோகமாக வாழணுங்கிற எண்ணம் அந்த ஆசை இருக்கும் இல்லையா. அந்த வகையில் பெற்றவங்களுக்கு வந்து தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை யோகமாக பிறக்கணுங்கிற ஆசை அதிகமாக இருக்கும். அதற்காக எந்த தேதியில் எந்த நேரத்தில் வந்து சிசேரியன் பண்ணலாம் அதாவது அறுவை சிகிச்சை பண்ணலாங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்பீங்க. அப்படி கேட்க தெரிஞ்சவங்க தன்னுடைய குழந்தை யோகமாக பிறக்கணும், எந்த நேரத்தில் எந்த நாளில் எந்த ஒரு அந்த குறிப்பிட்ட நாளிகையில் வந்து குழந்தை வந்து சிசேரி அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அல்ல அந்த குழந்தை வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் அதற்கு வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை ஜாதகத்தை போட முடியாது. அப்போ என்ன வேணும், நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அதாவது தாயாருடைய ஜாதகமும் தகப்பனருடைய ஜாதகமும் இருந்தது அப்படின்னா அந்த தாயார் ஜனனமான ஜாதகத்தையும் தேதியையும் வச்சுட்டு அதே மாதிரி அவர் தகப்பனாருடைய பிறந்த தேதி அவர் பிறந்த நாள் அவருடைய ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் மேலாக இருவருமே சேர்ந்து பிறந்த திதி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு அதன்படி வந்து கணிச்சு பார்க்கும் பொழுது இந்த குழந்தைக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய தேதி ஒரு அம்சமாக இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கணிக்க முடியும். அது கணிச்சு அந்த குழந்தைக்கு வந்து தேதி எடுத்துக்க முடியுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகம் போடக்கூடாதுன்னு பயந்துட்டு இருக்க வேண்டாம். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எந்த தேதியில் பிறந்தால் எந்த நேரத்தில் பிறந்தால் எந்த நாளில் பிறந்தால் நல்லதுங்கிற விஷயத்தை நம்ம நாசுக்காக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னு கேட்டால் யோகம் அப்படிங்கிறது கிரக நிலைகள் மட்டுமல்ல, ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த நாள் முழுவதும் கிரக நிலைகள் அந்த மாதிரி தந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த குழந்தை காலையில் பிறக்குது, மதியம் பிறக்குது, மாலையில் பிறக்குது, நடுநிசையில் பிறக்குது, அதிகாலையில் பிறக்குது அப்படிங்கும்போது அதற்கான யோகங்கள் வந்து மாறுபடும். இன்னொரு விஷயம், தின தேவதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்குது. இந்த தின தேவதை அப்படிங்கிற அம்சத்தை வந்து ஆராயும் பொழுது யோக சம்பந்தப்பட்ட அளவுகள் மாறுபடுது. அப்போ ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நாளுக்கு உண்டான தின தேவதையும் பார்க்கணும், மாத தேவதையும் பார்க்கணும், வருட தேவதையும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வருஷம் இருக்கு இல்லையா, தமிழ் வருடம் மொத்தம் 60 வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த 60 வருஷங்களுக்கு உண்டான தேவதைகளையும் பார்க்கணும், அந்த மாதத்துக்கு என்ன தேவதை வருதோ அதை பார்க்கணும், தின தேவதைங்கிறது 7 நாட்களுக்குள்ள அந்த ஒரு நாளில் என்ன தேவதை வருதோ அந்த தின தேவதையை கவனிக்கணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கவனித்து ஒரு குழந்தை வந்து ஜனனமாகும் பொழுது அந்த ஜனனத்தை வச்சு அந்த குழந்தையுடைய எதிர்காலம் மட்டுமல்ல நிகழ்காலம் மட்டுமல்ல தாய் தகப்பனுடைய ஆயுள் காலத்தையும் நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷாளுக்கு என்னதான் ஆள் பலம், பணபலம், படைபலம், அரசியல் பலம், அதிகார பலம் இருந்தாலும் ஆயுள் பலம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஆயுட்காலம் 120 அப்படிங்கிற விஷயத்தை யாருமே மறந்துட வேண்டாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவோடு சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.Ram.